हेलो फ्रेंड्स वेलकम टू बी हाइव होप यू आर ऑल डूइंग गुड इनकी नम्बर फाइव वर्ड्स एंड अदोड यूसेज पाक परों इल्ले नम्बर फर्स्ट पाक पर वर्ड विजिलेंट विजिलेंट ओर मीनिंग विड़िपुनर्वुडन इरुकरदु विड़िपुडन इरुकरदु एच्चरिकेयुडन इरुकरदु इदु मूणुत्तुक्कुमे नम्म विजिलेंट यूस पण्णिक्कलाम इप्पो इदुक्कु नम्म रेंडु सेंटेंस पार्क्कलाम ही केप्ट अ विजिलेंट वॉच ऑन अ सस्पिशियस पर्सन इदोड मीनिंग அவர் அந்த சந்தேகத்துக்குரிய நபரை விழிப்புடன் கவனித்தார் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் யூ ஹாவ் டு பி மோர் விஜிலன்ட் வென் யூ டிரைவ் இன் த ஸ்கூல் ஜோன் இதோட மீனிங் நீங்க பள்ளிகள் இருக்கும் பகுதியில டிரைவ் பண்ணும்போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கணும் இல்லனா கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட் ஆம்புஷ் ஆம்புஷ்னா ஒளிந்திருந்து தாக்குதல் நடத்துறது இல்லனா எதிர்பாராத விதமா தாக்குதல் நடத்துறது இதுக்கு ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தி ராபர்ஸ் ஆம்புஷ்ட் தி பாசர் பை இதோட மீனிங் கொள்ளைக்காரர்கள் அந்த வழிப்போக்கர் மேல மறைந்திருந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் லக்கிலி நோ ஒன் வாஸ் இன்ஜர்ட் இன் தட் ஆம்புஷ் இதோட மீனிங் அந்த எதிர்பாராத தாக்குதல்ல இல்லனா மறைந்திருந்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல அதிர்ஷ்டவசமா யாருக்கும் அடிபடல இல்ல யாருக்கும் காயம் படல அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட் கன்ஃபிஸ்கேட் இத கன்ஃபிஸ்கேட்னு சொல்லலாம் கான்ஃபிஸ்கேட்னு சொல்லலாம் ரெண்டு ப்ரொனன்சியேஷனுமே ரைட் தான் இதோட மீனிங் பறிமுதல் பண்றது இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் த ப்ரொஃபசர் கன்ஃபிஸ்கேட்டட் ஹிஸ் மொபைல் இதோட மீனிங் ப்ரொஃபசர் அவனது மொபைலை பறிமுதல் செய்தார் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் த அத்தாரிட்டிஸ் கன்ஃபிஸ்கேட்டட் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வர்த் அ ஃபியூ லாக்ஸ் இதோட மீனிங் அதிகாரிகள் சில லட்சம் மதிப்புள்ள போலி பொருட்களை பறிமுதல் செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட் ஆப்யூலன்ட் ஆப்யூலன்டோட மீனிங் செழிப்பான செல்வ செழிப்பான பலமான கிராண்ட் அண்ட் ரிச் இதுக்கெல்லாம் நம்ம ஆப்யூலன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தே ஆர் லீடிங் அண்ட் ஆப்யூலன்ட் லைஃப் ஸ்டைல் இதோட மீனிங் அவர்கள் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பில்ட் அண்ட் ஆப்யூலன்ட் ஃபார்ம் ஹவுஸ் டு ஸ்பெண்ட் ஹிஸ் ஹாலிடேஸ் இதோட மீனிங் அந்த தொழிலதிபர் அவருடைய விடுமுறையை கழிக்க செல்வ செழிப்பான ஒரு ஃபார்ம் ஹவுஸ கட்டியிருக்கார் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட் பிளேஜரிசம் பிளேஜரிசம்னா ஒருத்தவங்களோட ஐடியாவையோ இல்ல ஒர்க்கையோ இல்ல ப்ராஜெக்டையோ தன்னோட ஒர்க் மாதிரி காமிச்சுக்கிறாங்க இல்லையா அதுக்குதான் பிளேஜரிசம் அப்படின்னு பேரு இதுக்கு தமிழ்ல கருத்து திருட்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இன்னொருத்தவங்க பண்ண ஒர்க்க தன்னோட ஒர்க் மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா அவங்கள பிளேஜரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு மூணு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஹீ அக்யூஸ் த ஃபேமஸ் டிரெக்டர் ஆஃப் பிளேஜரைசிங் ஹிஸ் ஸ்டோரி லைன் இதோட மீனிங் அவர் அந்த புகழ்பெற்ற இயக்குனர் அவரோட கதைய திருடிட்டதா குற்றம் சுமத்தினார் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஹீ இஸ் பிளேஜரைசிங் ஹிஸ் கலிக்ஸ் ப்ராஜெக்ட் இதோட மீனிங் அவரு அவரோட உடன் பணிபுரியும் ஒருத்தரோட ப்ராஜெக்ட தன்னோட ப்ராஜெக்டா காமிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஷி நெவர் எக்ஸ்பெக்டட் அ பிளேஜரிஸ்ட் டு டேக் ஆல் த கிரெடிட் இதோட மீனிங் அந்த பிளேஜரிஸ்ட் எல்லா கிரெடிட்டையும் எடுத்துப்பாருன்னு அவங்க எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தம் அதாவது வேற ஒருத்தவங்க பண்ண ஒர்க்க தன்னோட ஒர்க்னு சொல்லி அந்த பிளேஜரிஸ்ட் எல்லா கிரெடிட்டையும் எடுத்துப்பாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு பார்த்த இந்த ஃபைவ் வேர்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்